அசகாய கிரீபரங்கநாசம் அவரோதங்கணசீம்னி பாசுகேத்வான் சுதுருஷ ஸ்வயனர்ச்சயந்தி தூராத் அவபம்சோத்பல ராசிதைரபாங்கைஹி. ஸ்லோகம் 254. அசகாய கிரீதரங்கநாசம் அவரோதங்கணசீம்னி பாதுகேத்வான் சுதிருஷா ஸ்வயம் அர்ச்சயந்தி தூராத் அவதம் சோத்பலவாசிதைஹி அபாங்கைஹி. இப்பொழுது ரங்கநாதன் அந்தப்புறத்துக்கு எழுந்துள்ளார். அப்பொழுது இதுவரையிலும் தன்னோடு கூடியிருந்த நித்தியசூரிகள், விஸ்வக்சேனர் முதலிய எல்லோருக்கும் விடை கொடுத்து விட்டு அவர்களை அனுப்பிவிட்டு அரங்கன் அந்தப்புறத்துக்குள்ளே எழுந்துள்ளார். அந்தப்புறத்துக்கு எழுந்துடும் போது எப்படி எழுந்துள்ளார்? பாதுகையே, உன்னை சாற்றிக் கொண்டு எழுந்துக்கலாம் அல்லவா? ஆக பாதுகையை சாற்றிக் கொண்டு அந்த புறத்துக்கு எழுந்துள்ளார் ரங்கநாதன். அப்பொழுது கூட யார் இருக்கா? வேற இன்னொரு நாயகிகள், ஸ்ரீதேவியோ பூதேவியோ நீலாதேவியோ மற்ற மகிழ்ச்சிகளோ யாரும் ரங்கநாதனோடு கூட இல்லை. யாரும் இல்லாது இந்த பாதுகா தேவி தான் அழைச்சிட்டு போறான். எப்படி தனிமையில் அழைச்சின்னு வரா, ஒத்துரும் இல்லை இந்த சமயத்தில். எல்லாரையும் விடை கொடுத்து விட்டல்லவா திரும்புகிறார். அப்பொழுது அவனை திருவிழிகளோட சேர்த்து அணைத்து கொண்டு சந்தோஷப்படுகிறாள் பாதுகா தேவி. தெரிஞ்சா அப்படின்னு வருகின்ற காலத்தில் அந்த நடையழக சேவிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் போட்டி போட்டுக்கொண்டு வருகிறார்கள். அந்த புறத்திலிருந்து ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அவர்களுடைய உதவியாக இருக்கின்ற சாதிமார்கள் எல்லோரும் வருகிறாளாம். அந்த நடையழகே அழகான அழகு, ரங்கனுக்கே நடையழக அல்லவா? அந்த நடையழகை சேவித்து வருகிறார்கள். உற்சவத்தும் போது குதிரை வாகனத்தின்று கோண வையாளி நடக்கும், அதை பார்ப்பதற்கு கூட்டம் கூட்டமாக வந்து சேர்வார்கள் அந்த அழகை சேவிக்க. அதுபோல அரங்கன் உற்சவத்தில் எழுந்துள்ளும் போது வேகமாக அழகான நடை போட்டு கொண்டு எழுந்துள்ளும் போது தூரே நின்று அந்த வரும் நடை அழகை சேவித்து மகிழ்வார்கள் எல்லோரும். அதுபோல நாம் தான் அப்படி ஆசைப்படுகிறோம் என்றால் மகாலட்சுமி அதே மாதிரி ஆசைப்படுறார். பாதுகையோடு அந்த புறத்துக்கு எழுந்துள்ளதா பெருமாள். அப்போ அந்த நடை அழக அங்கேருந்து சேவிக்கிறான். சேவிச்ச உண்டு அந்த நடை அழகு இந்த ரங்கநாதனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, அது இந்த பாதுகா தேவினால வந்தது. பாதுகா தேவியோட அவர் அங்க நடந்து வருகிறார். அவரோதாங்க சீம்னி பாதுகேத்வம் அசகாய கிரகீத ரங்கநாதம் சகாயம் இல்லாமல் கூட யாரும் இல்லாமல் ரங்கநாதனை அணைத்து கொண்டு அழைத்து செல்லுகிறாள் பாதுகா தேவி. அப்போ அவரோதாங்கன பூமினி அந்த புறத்தினுடைய கூடத்தில் யாருமே இல்லை. அப்போ பாதுகே, நீ ரங்கநாதனை அழைச்சிட்டு வர. அப்போ பாகச்ச என்ன நடை எழுகிற ரங்கநாதனுக்கு? அதை சேவிக்க வேண்டும் என்று மகாலட்சுமி வந்து காத்து கொண்டிருக்கிறார். அங்கே அவருடைய தாஜ்மஹாலும் கூட நிற்கிறார்கள். அப்பொழுது இப்போ நடை அழகு எம்பெருமானுக்கு எப்படி உண்டாயிற்று இந்த பாதுகா தேவியால் என்றோ என்று அந்த பாதுகா தேவியினுடைய இருக்கக்கூடிய பீதியினால என்ன பண்றா? சுதிரிசா சயம் அர்ச்சயந்தி தூராது, தூரக்கேந்து அந்த புற கூடத்துக்குள்ள நுழைந்து வருகின்ற ரங்கநாதனை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்றா? பாதுகையோட எடுக்கிறதுனால இந்த பாதுகைக்கே அர்ச்சனை பண்றாலும் வச்சுக்கோமே. எப்படி அர்ச்சனை பண்றாருன்னா புஷ்பம் வேணுமே. ஏது புஷ்பம் அப்படின்னு கேட்டாக்க, அவதம் சோத்பல வாசிதைரபாங்கை அவருடைய கடைக்கன் பார்வைகள் இருக்குது அல்லவா, கடைக்கன் பார்வைகளாகிற அழகிய மலர்கள், அந்த மலர்களாலே கடைக்கண்ணாலே
இந்த நடை அழகை ரசிக்கிறார்கள். அப்பொழுது அந்த கடாட்சங்கள் இங்கே வந்து விழுகிறது அல்லவா. ஆகினால அந்த கடைக்கன் பார்வைகளாகிற அழகிய மலர்களாலே அர்ச்சிக்கிறாளாம். அந்த மலர் எப்பேற்பட்ட மலர் அப்படின்னு கேட்டா, மலருக்குன்னா வாசனை இருக்குமோ இல்லையோ, இந்த கடைக்கன் பார்வையாகிற மலருக்கு வாசனை எங்கே தோன்றது அப்படின்னு கேட்டா, அவதம் சோத்பலவாசிதை. என்ன உங்களுக்கு அவதம்சாக, அதாவது சிரசுக்கு அலங்காரமாக, முகத்துக்கு அலங்காரமாக, காதுக்கு அலங்காரமாக அவர்கள் உத்பல மலர்களை காதிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உத்பல மலருடைய வாசனை கமகமான் இருக்கு. கண்ணிலிருந்து கடைக்கன் பார்வை போறது, அதோட காதில் இருக்கிற பூவில் இருந்த வாசனையும் சேர்ந்து போறது. ஆகையினால உத்பல மலரின் வாசனையோடு கூடின கடைக்கன் பார்வைகளாகிற அழகிய மலர்களாலே சுயம் அர்ச்சயந்தி தூராது, கிட்டுக்கு வராமல் தூரக்கே இருந்த அர்ச்சிக்கிறார்கள். பாதுக ஒன்னே அர்ச்சிக்கிறார்கள், துவாம் அர்ச்சயந்தி அப்படின்னா யார் அப்படின்னார், சுதுரிஷா அப்படின்னா. சூரியசாரா பொதுவாக அழகிய கண்ணுடைய பெண்கள் என்று சொல்லுற வழக்கம். இந்த இடத்துல சூரியசாரனாக்க அந்த யார் பார்க்கிறார்களோ கடைக்கண்களாலே அவர்கள் செய்த பெரும் பாக்கியம், கண் படைத்த பாக்கியத்தை இன்றுதான் பெற்றார்கள் அவர்கள். பாதிகையோடு அழகிய ராஜநடை போட்டு ரங்கநாதன் எழுதுகின்ற காலத்தில் அதை சேவிக்கக்கூடிய பாக்கியம், அந்த அழகிய ரசிக்கக்கூடிய பாக்கியம் பாதுகனால நமக்கு கிடைத்ததல்லவா என்று கடைக்கன் பார்வைகளாகிற வாசனை மிகுந்த பார்வைகளாகிற மலர்களாலே இந்த பாதுகாதேவியை தூரக்கே இருந்தே அர்ச்சிக்கிறார்கள் அப்படின்னார். சுதுரிஷா ஸ்வயம் அர்ச்சயந்தி தூராது, கண் படைத்த பாக்கியத்தை பெற்ற அங்குள்ள மகிழ்ச்சிமார்கள் மற்ற தாஜ்மார்கள் எல்லோரும் தானே அர்ச்சிக்கிறார்கள். எப்படின்னா அவதம் சோத்பல வாசுதேகி அபாங்கை. ஆகினால காதில் இருக்கும்படியான உத்பலமரனுடைய வாசனையோடு கூடிய கடைக்கன் பார்வைகளாலே அர்ச்சிக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது, எல்லோரும் எம்பெருமானுடைய நடையழகை கண்டு ரசிக்க வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சிகளெல்லாம் அந்த புறத்துக்கு வெளியே வந்து கூடத்தில் ரங்கநாதன் இருந்துள்ளும் போது அதே சேவிக்கிறார்கள் அப்படிங்கிறார். ஆகினால் அப்பேற்ற நடையழகு எம்பெருமானுக்கு அப்படி கடாட்சங்களான பார்வைகளை அரிச்சிக்கும் அந்த பாதுகா தேவிகள், அந்த பட்டமகிகளுக்கு ஏற்பட்ட பாக்கியம் இந்த பாதுகையினாலே என்று பாதுகா தேவி உன்னுடைய பெருமையே பெருமை என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவித்தாகிறது. நிர்விஷ்யமானமபி நூதன சந்நிவேசம் கைவல்ய கல்பித விபூஷண காய காந்திம் காலேஷு நிர்விசசி யுவானமேகா சிங்கார நித்யரசிகம் மணிபாதரட்சே. ஸ்லோகம் 255. நிர்விஷ்யமானமபி நூதன சந்நிவேசம் கைவல்ய கல்பித விபூஷண காயகாந்திம் காலேஷு நிர்விசசி யுவானமேகா சிங்கார நித்யரசிகம் மணிபாதரட்சே. பாதுகா தேவியே, நீ எம்பெருமானை இப்பொழுது அந்த புறத்துக்கு அழைத்து செல்லுகின்றாய். அந்த புறத்துக்கு எழுந்துள்ளும் போது ரங்கநாதன் தன் திருமேனியிலே அந்தந்த இடத்திற்கேற்ற திருவாபரணங்கள்லாம் சூட்டி கொண்டிருப்பான் அல்லவா, அவளெல்லாம் கழற்றிவிட்டு திருவாபரணம் எதுவும் இல்லாமலே செல்லுகிறான். புரிஞ்சா, அந்த ரங்கநாதனை நீ இப்ப ஏகாந்தத்திலே அழைத்து செல்லுகிற. நிர்விஷ்யமான பின்னூத்தன சன்னிவேசம், இந்த ரங்கநாதனை எப்பொழுதுலேருந்து அனுபவிக்கிறாய் அப்படின்னாக்க, ரங்கநாதன் ஏற்பட்ட காலத்திலேருந்தே நீ அனுபவிக்கிறாய். எப்பொழுதும் ரங்கநாதனுக்கு அவன் வெளியேறும் பொழுதெல்லாம் நீ பாதுகா தேவி அவனுக்கு உதவியாக இருந்து செல்லுகிறாய். ஆகையினால அந்த எப்போதும் பழகி போய் தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட
பாதுகா தேவிக்கு ரங்கநாதன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டார். நூதன சன்னிவேசம், புதிதான உருவ அதாவது அவயவ அமைப்போடு அவ்வப்பொழுது புதுசு புதுசாக காட்சி அளிக்கிறானாம். ஆமா, யார் மேல ரொம்ப பிரீதி இருக்கோ அவள் அனுபவிக்கிச்ச க்ஷணே க்ஷணே என் அவதாம் உபயிதி. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் பார்த்ததா இருக்காது அந்த வஸ்து, புதுசு புதுசா பார்க்கறது போல இருக்குமா இவனுடைய ஆசா விசேஷம். அது போல ரங்கநாதன் இருக்க முடியாத அந்த பக்தி சத்தையினால பிரீதியினால பாதுகா தேவிக்கு ரங்கநாதன் அவ்வப்பொழுது புதுசாக இருக்கான். ஆகையினால நிர்விஷ்யமானவை நூதன சன்னிவேசம் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட புதி புதிதாக அனுபவிப்பது போன்ற அமைப்பை உடையவனாக இருக்கிறான் ரங்கநாதன். இன்னும் எப்படி இருக்காம கைவல்ய கல்பித பூஷண காய காந்தியம். அவனும் கைவல்ய கல்பித விபூஷண, அவன் இப்ப தனிமையில எழுந்துள்ளான், எந்த விதமான திருவாபரணமும் சூட்டிக்கொள்ளவில்லை. அதனால எந்த ஆவரணமும் சூட்டிக்கொள்ளாட்டாலும் கூட திருமேனி அழகு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, எல்லா திருவாபரணங்களையும் சூட்டிக்கொண்டால் ரங்கநாதன் எப்படி அழகாக சேவை சாதிப்பானோ அதுபோல எம்பெருமானுடைய திருமேனி அழகானது திருவாபரணங்களோடு கூடின அழகையே எடுத்து காட்டுகிறது. அப்படி திருவாபரணம் இல்லாமலே திருவாபரணம் சூட்டிக்கொண்ட அழகை கொடுக்கிறது அவனுடைய திருமேனி. அத்தகைய திருமேனி அழகோட கூடினவன் அந்த ரங்கநாதன். அவனை காலேஷு நிர்விசசி யுவானமேகா சிங்கார நித்தியரிசிகம் மணிபாதரட்சே. இன்னும் எப்பேற்பட்டவன் ரங்கநாதன் சிருங்கார நித்திய ரசிகம் என்று. அவன் விரக்தன், வைராக்கியமுடையவன் அல்ல. பின்ன ஸ்திரீகளிடத்துல தன் தெய்வமாளிடத்துல எல்லையற்ற பிரீதியை உடையவன் அவன். அதனால சிங்கார ரசத்துல எப்பொழுதும் ரசிக்கிறவன், அதை அனுபவிக்கிறவன் அப்பேற்பட்டவன். அப்பேற்பட்ட ரங்கநாதன காலேஷு நிர்விசசி யுவானமேகா. இன்னொரு ரங்கநாதன் எப்பேற்பட்டவன், யுவானம் நித்திய யுவா, தெரிஞ்சுதா? ரங்கநாதன் கழவர்னு சொல்லுவாள், கழவர் இல்லை பாதுகா தேவிக்கு. ரங்கநாதன் எப்படி இருக்கார், யுவானம் நித்திய யுவாவா இருக்கான், தெரிஞ்சுதா? என்றும் 16 வயசு போல அவன் சேவை சாதிக்கிறான் அழகாக. காலேஷு நிர்விசசி, அப்பேற்பட்ட ரங்கநாதன நீ சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுதெல்லாம் இந்த ரங்கநாதன் அனுபவிக்கிறான், தெரிஞ்சுதா? இப்பொழுது அந்த புறத்துக்கு அழைத்து செல்லுகின்றாய், இப்பொழுது ரங்கநாதன் அனுபவிக்கிறாய், பிறகு காலையிலே அந்த புறத்தில் இருந்து தாசானத்துக்கு எழுந்து விடுவான், அப்பொழுதும் நீ அனுபவிக்கிறாய். ஆக அந்த மகிழ்ச்சிமாரிடத்துல எவ்வளவு பிரீதியோ ரங்கநாதனுக்கு, அதுபோல உன்னிடத்துல அவ்வளவு பிரீதி. நீயும் அவனை எப்பொழுதும் ரசித்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறாய். ஆக காலேஷு நிர்விசசி யுவானம் ஏகா அப்படின்னான். இந்த அனுபவிப்பதுல என்ன சுவாரஸ்யம் கேட்டோம்னா, இப்ப ரங்கநாதனை நீ அனுபவிக்கிறாய் அல்லவா, இப்ப ரங்கநாதனோடு யாரும் கூடவே இல்லை, புரிஞ்சுதா? ஆக அந்த புறத்துல வாசலை வந்து காத்திருந்து மகிழ்ச்சிமார்களை அதாவது அழைச்சின்னு போகலாம் அல்லவா, அப்படி யாரும் அங்கே வரல, தெரிஞ்சுதா? உள்ளே சொல்லுகின்றவரையிலும் யாரும் இல்லை. அதுவரையில நீ ஏகா ஏகாந்தமாக ரங்கநாதனை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறாய். அதோடு இன்னொரு தாத்பரியம், பிற மகிழ்ச்சிகளோடு எம்பெருமான் இருக்கும் காலத்துல பக்கத்துல யாரும் இருக்க மாட்டான். ஆக ஏகாந்தத்துல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிகளை தனித்தனியாக அனுபவிக்கிறான் எம்பெருமான் ரங்கநாதன், தெரிஞ்சுதா? பக்கத்துல யாரும் இருக்க மாட்டான். ஆனால் எந்த ஆருடைய அந்த புறத்துல எங்கே ரங்கநாதன் இருந்தாலும் கூடவே நீ இருக்கிறாய், புரிஞ்சுதா? உனக்கு அந்த ஒரு பாக்கியம், எங்கு ஏகாந்தமாக ரங்கநாதன் இருந்தாலும் கூட நீ கூடவே இருந்து ரங்கநாதனை அனுபவிக்கிறாய். அப்படி அனுபவிக்கும் பொழுது அவர்களோடு இருக்கும் காலத்துல என்னென்ன அழகெல்லாம் அவர்கள் அனுபவித்தார்களோ அதை விட உரையாத திருவாபரணம் பூண்ட, அப்போ திருவாபரணம் பூணாமல் இருக்கிறார், திருவாபரணம் பூண்ட அழகை நீ இப்பொழுது ரங்கநாதனை அழைத்து கொண்டு வரும்பொழுது அனுபவிக்கிறார். ஆகவே இப்படியாக ரங்கநாதனை ஏகாந்தத்தில் அனுபவிக்கக்கூடிய பெரும்பாக்கியம் பெற்றவள் நீ என்று பாதுவாதேவியை போகிறார்
சுவாமி தேசிகன். நித்ராயிதஸ்ய கவிதுஹ மணிபாதுகே த்வம் பரியங்கிகா பரிசரம் பிரதிபத்யமானாம் ஸ்வாசானில பிரஜலிதேன பஜஸ்ய வீக்ஷணம் நாபீசரோஜ ரஜசா நவம் அங்கராகம். ஸ்லோகம் 256. நித்ராயிதஸ்ய கவிது மணிபாதுகே த்வம் பரியங்கிகா பரிசரம் பிரதிபத்யமானா ஸ்வாசானில பிரஜலிதேன பஜஸ்ய வீக்ஷணம் நாபீசரோஜ ரஜசா நவம் அங்கராகம். மணிபாதுகே ரத்னமயமான பாதுகா தேவியே, நீ ரங்கநாதன் விழித்துக் கொண்டிருக்கிற காலத்துலதான் கூட இருக்கேங்கிறது இல்லை. ரங்கநாதன் கிரீடையெல்லாம் முடிந்து தூங்குகின்ற காலத்திலையும் நீ அருகிலேயே இருக்காய். நித்ராயுதஸ்ய கமிதுகம் காந்தனான ரங்கநாதன் நித்ராயுதன் தூங்குகிறான். தூங்க போதும் கூட நீ என்ன பண்ற? பரியங்கிகா பரிசரம் பிரதிபத்யமானாம், கட்டிலுக்கு அருகில நீ இருக்க. அப்படின்னா இங்க கட்டில் ஆதிசேஷன் தானே கட்டில். ஆக ஆதிசேஷனுக்கு அருகிலேயே நீ இருந்துட்டு இருக்க. இந்த அருகில இருக்கிறதுனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டாக்க, சுவாசா நில பிரஜலிதே நபஜஸ்ய வீக்ஷணம் நாபீசரோஜ ரஜசா நவம் அங்கராகம். பெருமாள் தூங்குறார், தூங்கச்ச மூச்சு விடுறார். அந்த மூச்சு காற்று அவர் நாவியிலிருந்து எழுந்த கமலம் இருக்கே தாமரைப்பூ, அதன் மேலே படுகிறது. நாம் படங்களிலே பார்க்கிற போது நாபி கமலம் உயர தெரிகிறது, அதவா நினைக்க கூடாது. சேனிச்சிருக்கிற காலத்துல நாபி கமலத்தை ஒட்டினாப்பாவது நாபியை ஒட்டினாப்பிலேயே தொப்புளை ஒட்டினாப்பிலேயே நாபி கமலம் இருக்கிறது என்று கொள்ள வேண்டும். அப்பொழுது மூச்சு விடும் பொழுது அந்த மூச்சு காற்றானது அந்த நாபிகமலத்து மேல படுகிறது. அந்த நாபிகமலத்துல பட்ட உடனே இந்த நாபிகமலத்துல மெல்லிதாக மகரந்த துகள்கள் இருக்கின்றன, வாசனை பொடிகள், தாமரையினுடைய வாசனை பொடிகள், மகரந்த துகள்கள். அது என்ன பண்றது? அது மேல இந்த மூச்சு காற்று விழுகிறது. விழுந்த உடனே அது எல்லாம் வந்து உன்னிடம் வந்து படுகிறது. தெரிஞ்சுதான், உன்னிடம் வந்து படிவதை பார்த்தால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, புதிதாக வாசனை பூச்சு பவுடர் சொல்றாங்களோ இல்லையோ, அந்த அழகான பூச்சு இருக்க ஃபேஸ் பவுடர்னு சொல்றா, அது மாதிரி இருக்கக்கூடியது. அதை மறுபடியும் நீ உடம்பெல்லாம் பூசிக்கிறாப்புல இருக்கு இப்போ. ஆக பகவானுடைய நாபிகமலத்திலிருந்து வந்த மகரந்த பொடியானது உன் உடம்பு முழுக்கலும் பூசி விடப்படுகிறது, மேல வந்து பரிகிறது. அது சரி, ரங்கநாதன் தூங்குச்ச அவ்வளவு காற்று எழும்பி நாவிகமலத்தில் இருக்கும்படியான அந்த வாசனை பொடியை இழுத்து கொண்டு வருமோ அப்படின்னு கேட்டா, அதுக்கு இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். நீ கட்டில் ஆதிசேஷனுக்கு அடியிலே அடிகையிலே தானே நிற்கிறாய், அதனால ஆதிசேஷனுடைய மூச்சு காற்றும் சேரலாம், பெருமாளுடைய மூச்சு காற்றோட ஆதிசேஷனுடைய மூச்சு காற்றும் சேரலாம், இரண்டும் சேர்ந்து நாபிகமலத்தில் இருக்கும்படியான துகளை வெளியே கிளப்புகிறது, அந்த வாசனை பொடி உன் மீது வந்து படுகிறது அப்படின்னா. ஆக நீ அருகிலேயே இருக்காய், அவனுடைய இருந்து ராத்திரி முழுக்கலும் அவனுடைய தூங்கும் சௌந்தர்யம் இருக்கேன். சுகசுத்த பரந்தவகான்னு சொல்வார்கள், தூங்கும் கூட அவனுடைய முகக்காந்தி மிக அழகானது. அதோட அவனுடைய மூச்சு காற்று, அவனுடைய நாவியில கமலம், அவற்றிலேருந்து எழும்பக்கூடிய வாசனை, இத்தனையும் அனுபவித்துக் கொண்டு நீ அவனுடைய அருகிலேயே நிற்கிறாயினி அப்படின்னார். ஆஹா, இப்படியாக இதுல என்ன தெரிகிறது? ரங்கநாதன் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் சிங்கார அனுபவம் என்பது இல்லை, பின்ன தூங்கும் போதும் கூட சிங்காரசத்தை நீ அனுபவிக்கிற, அப்பேற்பட்ட பாக்கியம் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கிறது என்று நீ புதுசாக வாசனை பூச்சுகளை பூசிக்கொண்டு ரங்கநாதனுக்கு மறுபடியும் துணையாக எப்பொழுதும் இருக்கிறாய்
என்பதை இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அனுபவிக்கின்றபடி சைதவஜிரஜன்யாம் பாதுகே ரங்க பந்தௌ சரணகமல பார்ஸ்வே சாதரம் வர்த்தசே த்வம் பணிபதி சயனியாத் உச்சிதஸ்ய பிரபாதே பிரதம நயன பாதம் பாவனம் பிராப்து காமா. ஸ்லோகம் 257. சைதவஜிரஜன்யாம் பாதுகே ரங்க பந்தௌ சரணகமல பார்ஸ்வே சாதரம் வர்த்தசே த்வம் பணிபதி சயனியாத் உச்சிதஸ்ய பிரபாதே பிரதம நயன பாதம் பாவனம் பிராப்து காமா. முன் ஸ்லோகத்துல நாபி கமலத்தினுடைய மகரந்த பொடிகள் எல்லாம் இவள் கட்டிலின் பக்கத்துல இருப்பதனால அந்த பெருமாளுடைய மூச்சு காற்றினாலே இவள் மேல வந்து எழுகிறது என்று சாய்த்தாயிற்று. அதெல்லாம் அனுபவத்தி கட்டில்கிட்ட இருந்தாக்க அவ்வளவு தூரம் மூச்சு காற்றினால எழுப்பப்பட்டு மகரந்தத்தோடு வருமோ அப்படின்னு சந்தேகம். கட்டில்கிட்ட இல்லவ பெருமாள் திருவடிக்கிட்டே இருக்கா சாதிக்கிறார். சைதவஜிரஜன்யாம் பாதுகே ரங்க பந்தௌ சரணகமல பார்ஸ்வே சாதரம் வர்த்தசேத்வம். நீ எங்க இருக்க தெரியுமா? கட்டில்கிட்ட இல்ல, கட்டிலுக்கு மேல பெருமாளுடைய திருவடி இருக்கிறது அல்லவா, அந்த திருவடி கப்பத்திலேயே நீ இருக்காய். ராத்திரியெல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க. சைதவித்தி ரஜன்யம் ராத்திரில ரங்க பந்து எல்லாருக்கும் மாதாபிதா என்கிறபடி எல்லா விதமான பந்துவா இருக்கும்படியான ரங்கநாதம் தூங்கின பிற்பாடு ராத்திரியில நீ என்ன பண்ற? சரணகமல பார்ஸ்வேன் தாமரை மலர் போன்ற அந்த அழகான திருவடிகளை பார்த்து ரசித்து கொண்டு அதன் அருகேயே ரொம்ப பரிவோட வர்த்தசேத்வம் பக்கத்திலேயே திருடி பக்கத்திலேயே நீ இருக்கின்றாய். அப்படி இருப்பதுல என்ன லாபம்? என்ன திருடி பக்கத்தில் இருக்கிறதுனால ஓரளவு மூச்சு காற்றுனால அந்த மகரந்த பொடி வந்து அழகான பொடியை பூசின்றதாக ஆகிறது என்று முன் ஸ்லோகத்தில் சொன்னபடி ஒரு பயன் சொல்லலாம். ஆனால் அந்த மூச்சு காற்று அப்படி பலமாக இல்லை அப்படின்னு வச்சுப்போம். என்ன அப்போ ராத்திரி மக்களும் நீ கண்டுபிடித்து வேண்டியிருப்பது வீண்தானே என்றால் அப்படி அல்ல. ஏன் கேட்டா அந்த மகரந்தப்படி தன் மேல வந்து விழாட்டாலும் கூட இவளுக்கு இன்னொரு நோக்கம் நிறைவேறுகிறது. என்னன்னு கேட்டால் பணிபதி சயனியாது உச்சிதஸ்ய பிரபாதே பணிபதி சயனியா ஆதிசேஷனாகிற படுக்க மெத்துன்னு இருக்கு, அதுலேருந்து ஓரளவு காலையில எழுந்திருக்கிறான் எம்பெருமான். பிரபாதே விடியற் காலையில எழுந்திருக்கிறான். எழுந்த உடனே பிரதம நயன பாதம் பாவனம் பிராப்து காமா. எழுந்தவுடனே கண்ணை திறக்கிறான் அல்லவா, கண்ணை திறக்கச்ச முதல் பார்வை உண்மையிலே விழுகிறது. தெரிஞ்சா எழுந்தவுடனே எழுந்திருந்து வெளியே கிளம்ப வேண்டும். அப்பொழுது பாதவேடத்தில் இருக்க முடியாத பாதுகையை பார்த்து அதை மாட்டிக்கொண்டுதானே கிளம்ப வேண்டும். ஆகினால திருவடியின் பக்கத்தில் இருப்பதனால அந்த மகரந்த பிடி தன் மேல் விழாவிட்டாலும் கூட பரவாயில்லை, மற்றொரு பெரிய பயன் உனக்கு உண்டு. என்ன? பிரசம நயன பாதம் முத முதல் கடாட்சமானது, பகவத் கடாட்சமானது முதல் கடாட்சம் உன் மேல விழுகிறது. அந்த கடாட்சம் எப்பேற்பட்டது? பாவனம். எல்லோரையும் பரிசுத்தமாக்கக்கூடாது, உலகத்தையே பரிசுத்தமாக்கக்கூடியது. அப்பேற்பட்ட பகவத் கடாட்சம் உனக்கு முதல் முதல் எல்லோருக்கும் முன்னாடி கிடைக்கிறது அப்படின்னா. பெருமாளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சிகள் இருந்தாலும் கூட பெருமாள் காலையில விழிக்கும் போது காந்தனு எதிரே அடி அருகில எந்த நாயகியை முதல்ல இருக்காளோ, எந்த நாயகியின் மீது எம்பெருமானுடைய முதல் கடாட்சம் விழுகிறதோ அவள்தான் உத்தம நாயகி, அவள்தான் பிரதானமான நாயகி. ஆகினால முதல் கடாட்சம் யார் மேல விழுகிறது? பாதுகே உன் மேல விழுகிறது. ஆகினால மகாலட்சுமி சீதை பூதேவி நீலாதேவி முதலிய எல்லாரையும் கூட பிரதம கடாட்சம் உண்மையில் விழுவதாலே நீதான் பாதுகா தேவி தான் உத்தமமான நாயகி ரங்கநாதனுக்கு என்று இதிலிருந்து தெரிகிறது. ஆகினால
இப்ப நீ பெரும் பாக்கியத்தை பெற்றவள், எம்பெருமானுடைய பிரசம கடாட்சம் உனக்கே கிடைக்கிறது. அதோட கூட நீ முன்னாடியே எழுந்து காத்திருக்கின்றாய். காத்திருப்பதனால என்ன தெரியுதுன்னா, பதிவர்தாசன் வந்திருக்கிறது. பதிவர்தையா இருப்பவள் என்ன பண்ணுவான், கணவன் துயில் எழுவதற்கு முன்னாடியே தான் எழுந்து எல்லாவற்றையும் கவனிப்பாள். ஆகினாலே நீ எம்பெருமான் எழுவதற்கு முன்னாடியே நீ விழித்துக் கொண்டிருந்து அவனுடைய பிரசம கதார்த்தம் கண்ணை திறக்கும் பொழுது உன் மீது விழும்படியாக அருகிலே இருந்து அது பெறுவதாலே நீயே உத்தம நாயகி என்று ஒரு வகையாக சுவாமி தேசியன் பாதிவாதியை பாராட்டுகின்றபடி. சரண கமல சங்காது ரங்கநாதசிய நித்யம் நியம பரிமளம் தும் பாதுகே நிர்வமந்தி நயதமதிசயானா வர்த்தசே சாவரோதம் ஹிருதயம் அதிவசந்தீம் மாளிகாம் வைஜயந்தீம். ஸ்லோகம் 258. சரணகமலசங்காது ரங்கநாதஸ்ய நித்யம் நிகம பரிமளம் த்வம் பாதுகே நிர்வமந்தீம் நியதம் அதிசயானா வர்த்தசே சாவரோதம் ஹிருதயம் அதிவசந்தீம் மாளிகாம் வைஜயந்தி. பாதுகா தேவி, நீ எம்பெருமானை சேர்ந்தவள். எம்பெருமானை சேர்ந்த வைஜயந்தி மாலையை விட நீ மிக்க உயர்ந்தவள் என்கிறார் அழகாக சுவாமி தேசியன். என்ன, சரண கமலசங்காது ரங்கநாசஸ்ய நித்யம். ரங்கநாதனுடைய திருவடி தாமரை இருக்கிறதே, அதாவது தாமரை போன்று அழகாக இருக்கும்படியான திருவடிகள், அதனுடைய சேர்க்கை உனக்கு எப்போதும் இருக்கு, சேர்ந்தே இருக்க. எப்போ சேர்ந்துருக்க, நித்தியம் ஒரு நிமிஷம் கூட விடாமல் நீ எம்பெருமானுடையே சேர்ந்திருக்கிறாய். உன்னிடத்திலிருந்து நல்ல வாசனை. ஏன் கேட்டால், அந்த எம்பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் உபனிஷத்து வேதங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆகையினால அந்த வேத வாசனை இருக்க, நிகம பரிமளம் வேத வாசனை, அது உன் மீது நான் நிறையா படிந்திருக்கிறது. ஆகினால உன் அருகே வரும்பொழுது வேத வாசனையே அப்படியே நீ வழியிடுகிறாய். ஆக வேத வாசனையோட, அதாவது நிகம பரிமளத்தோட கூடியிருக்கிறவள் நீ. இதே மாதிரி வாசனையோடு இருப்பது இன்னொன்று உண்டு. எது அப்படின்னா, வைஜெயந்திங்கிற மாலை. அது எங்க இருக்கு அப்படின்னா, நயதம் அதிசயானா வர்த்தசே சாவரோதம் ஹிருதயம் அதிவசந்தீம் மாளிகம் வைஜெயந்தீம். எம்பெருமானுடைய திருமார்பு இருக்கிறதே, அதுல மகாலட்சுமி இருக்கா. சாவரோதம் ஹிருதயம், அவரோதம் அந்தப்புறமான மகாலட்சுமி, மகாலட்சுமியோடு கூடியிருக்கிறது எம்பெருமானுடைய ஹிருதயம். அந்த ஹிருதயத்தில் வைஜயந்தி மாலை ஏசிக்கிட்டு இருக்கா பெருமாள். அதிவசந்தீம் மாளிகாம் வைஜயந்தீம், வைஜயந்திங்கிற மாலை அந்த ஹிருதயத்தில் பிரகாசிக்கிறது. அந்த வைஜயந்தி மாலை எப்பேற்பட்டது, அது வனமாலை. அந்த வனமாலைக்கும் வாசனை உண்டு, இங்கே பாதுகைக்கும் வாசனை உண்டு. ஆனால் வனமாலையின் வாசனையை விட பாதுகை வாசனை மிக உயர்ந்தது. அது வனமாலை, காட்டு மாலை, காட்டு மலர்களால் தொடுத்தது. இதுவோ சரண கமல சங்காது அழகான தாமரை இருக்கிறதே, தாமரையோடு சேர்ந்து இருக்கு பாதுகை. எம்பெருமானுடைய திருவடியே தாமரை போன்றது, தாமரையே அது, அதோடு சேர்ந்து இருக்கிறது பாதுகா தேவி. அதனால அது காட்டு மாலை, காட்டு குழப்பத்தினுடைய வாசனையோட கூடியிருக்கு, ஹிருதயத்தில் இருக்கு. அது மாத்திரம் தனித்து இருக்காங்க இல்ல, சாவரோதம் பிராட்டியோட கூட வரமாலை ஹிருதயத்துல இருக்கு. ஆக ஹிருதயம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டா, பிராட்டிக்கும் உரிமை உடையது ஹிருதயம், அதே மாதிரி வைஜெயந்திங்கிற வரமாலைக்கும் உரிமை உடையது ஹிருதயம். ஆனால் நீ இருக்கிய பாதுகா தேவி, நீ எங்க இருக்க, சரணகமலத்தோட சேர்ந்து உராய்ந்து இருக்கிறாய். சரிங்களா, எனக்கு எது சொந்தம்,
எம்பெருமானுடைய திருவடி தாமரை உனக்கு சொந்தம். இந்த திருவடி தாமரைக்கு யாராவது இது சம்பந்தம் தொடர்பு கொண்டாட முடியுமோ, உறவு கொண்டாட முடியுமோ? முடியாது. ஏன்னா இன்னொருத்தர்கிட்ட கிடையாது. எப்பொழுதும் ஏகாந்தமா இருக்கிற காலத்திலையும் கூட எம்பெருமானுடைய திருவடியை விடாமல் இருக்கிறவள் நீ. ஆகினால உனக்கே உரியது இந்த சரணகமலம். ஆனால் எம்பெருமானுடைய திருமார்போ பிராட்டிக்கும் வனமாலைக்கும் உரியது. ஆகினால அதை விட உனக்குத்தான் உயர்வு ஜாஸ்தி. அதுவும் வாசனையை கொடுக்கிறது, நீயும் வாசனை அளிக்கிறாய். அதனுடைய வாசனை காட்டு மாலை வனமாலையினுடைய வாசனை. ஒண்ணுதோ வேத வாசனை, நிகம பரிமளம். ஆக பிரபத்திலிருந்து ஏற்படக்கூடிய பரிமளம் இருக்க, அந்த பரிமளத்தோட நீ கூடியிருக்கிறாய். அது எப்பொழுதே உன் உடம்பு முழுக்கணும், அதுவே சமசமான பரிமளிக்கிறது. அப்படியே அதனால நீ நேரம் அதிசயமா அந்த வைத்தி மாலையை விட நீ மிக மிக உயர்ந்தவள். ஏன்னா வேத வாசனை உயர்ந்தவளவா? ஒரு மாலை இருக்குமிடமும் மாலையோ பிராட்டியும் வைஜெயந்தியும் சேர்ந்து இருக்கக்கூடியதான ஹிருதயம் இருக்குமிடம். ஆனால் நீயோ திருவுடை. பாதுகை இருக்கும் திருவடியோ எப்பேற்பட்டது? பாதுகைக்கே சொந்தம். திருவடியில யாருக்கும் உரிமை இல்லை. ஆக நீயோ சரண சரோஜத்தோடு இருப்பதனால கமலத்தின் வாசனை உனக்கு இருக்கிறது, கமல சம்பந்தம் உனக்கு இருக்கிறது. அந்த வனமாலைக்கு கமல சம்பந்தம் இல்லை, என்ன கமலா சம்பந்தம் இருக்கு. அப்படின்னா மகாலட்சுமியோட கூடி இருக்குன்னு ஒரு அர்த்தம். கமலா அசம்பந்தம் இருக்கு, தாமரை பூண்டு சம்பந்தம் அதுக்கு இல்லை. அதனால வாசனை குறைச்சல் சரிங்களா? அதனுடைய வைஜெயத்தினுடைய பரிமளம் காட்டு பரிமளம், உங்ககிட்ட இருக்கிறது வேதத்தினுடைய பரிமளம் சரிங்களா? வேதம் எப்போதும் பரமானை பரமனை துடிக்க திருவடியே பரமனையே துடிக்கிறது, அவன் திருவடியையும் துடிக்கிறது. உன் ஒலி இருக்க, அந்த ஒலி நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய ஒலி இருக்க, அந்த ஒலி என்ன ஒலி தெரியுமா? அதுவே வேத ஒலி. ஆகினால எல்லோரும் வந்து செய்கிறார்கள், வந்து ரகனானை சேவிக்கும் பொழுது உன்னை சிறப்பா தாங்குகிறார்கள் அல்லவா? கடாரி சிறசு மேலதானே வைக்கிறார் தாங்குகிறார். ஆகையினால உன்னை எல்லோரும் சிறசா தாங்குகிறார்கள் உனக்கு இருக்கிற பெருமையினால. அந்த மனமாலை இருக்க, வனமாலையை கேட்டு கொடுக்க ஆரம்பிச்சா கூட அது பெருமாளுக்கே இருக்கட்டும், பெருமாளுக்கே இருந்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி விடுவா. அதனால வனமாலையை விட பாதுகாதேவியா மிக உயர்ந்தவர் என்று ஜபக்காரமாக சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல சாதித்தார்கள். உபனிஷதபலாபி நித்தியம் உத்தம் சனியம் கிமபி ஜலதி கன்யா திருவாபரணம். ஆக உபரிஷத்துக்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை
தங்களுக்கு சிறுவபூஷணமாக தலைக்கு அலங்காரமாக சிறுவாபரணமாக சூட்டிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் திருவடி கேட்டு ஜலதி கன்யா ஹஸ்தம்பாகன அருகம். ஜலதி கன்யா சமுதிரத்திலே தோன்றியவர் ஆறு மகாலட்சுமி. சமுதிரத்திலே தோன்றியது ஒரு தாமரப்பூ, அந்த தாமரப்பூவிலே தோன்றியவள் மகாலட்சுமி. அவளும் தாமரை மலர் போன்று மென்மையானவள் இல்லையா, அவளுடைய ஹஸ்தம் அவளோட இன்னும் மென்மையானது. அந்த ஹஸ்தங்களாலே ரொம்ப அழகாக இந்த திருவடியை அவள் பொழுது பிடித்து விடுகிறாள் பிரார்த்திதேவி. அதனால ஸ்ரீதேவனுடைய திருக்கைகளாலே பிடித்து விடுவதற்கு தகுதியுடையதாக இருக்கிறது இந்த திருவடிகள். அப்ப இந்த திருவடி உனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? தாமசுகார மகராட்சே தேவி நீலாரவிந்தம், தேவி பாதுகா தேவி, நீ திருவடியை எப்பொழுதும் காப்பாற்றுகிறான். அப்படின்னால அந்த திருவடிக்கு என்ன, திருவடியானது தன்னை யார் காப்பாற்றுறாலும் அவள் வந்து ரொம்ப பரமக்கிருபை. அதனால பாதுகா விஷயத்துல அந்த திருவடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். லீலாரவிந்தம் விளையாட்டுக்காக கையில் தாக்குற தாமரை பூ போல இருக்கிறது. தாமரை பூவை கையில ஏற்றி அப்படியே உடந்து பார்ப்பார்கள். அந்த பக்கம் இருப்பார்கள், இந்த பக்கம் இருப்பார்கள், சுற்றுவார்கள். இப்படியாக விளையாட்டாக உபயோகப்படக்கூடிய நிலையில தாமரை மலர் கையிலே பிடிக்குமா, அத மாதிரி கருதா தேவி உன்னிடத்துல எம்பெருமானுடைய தன்மை சரோஜம் இருக்க உன்னிடத்துல லீலாரவிந்தமாக இருக்கிறது. அப்ப ஏற்பட்ட எம்பெருமானுடைய தன்மை சரோஜம் உனக்கு லீலாரவிந்தமாக இருக்கிறது. அதாவது பாட்டியை விட உபரிசுகள்லாம் தலையாலே தாங்கிருந்தன, அத்திருவாரணமாக கொள்கின்றன. பாட்டியோ அதை பிடித்து விடுகிறார். நீயோ சுவாரஸ்யமா இஷ்டப்படி விளையாட்டுக்காக தாமரை மலர் போன்றியை நீ பயன்படுத்துகிறாய். அதனால் நீ எப்படிப்பட்டவோ பாட்டியிடம் பண்ணிட்டா திருவடியை அல்லது திருவடியோடு கூட ரங்கநாதனே தன்வசம் பிடித்தவள் நீ என்று சாதிக்கிறார் இந்த சுலோகத்தில். ஆக பகவானுக்கு சிங்காரதம் ஏற்படும் பொழுது நீ என்ன பண்ற, உல்லாச நிலையை தருகிறேன். அப்படி உல்லாசமா நடக்க வைத்தா எம்பெருமானுக்கு சிங்கார ரதம் அதுக்கே வந்து பிறரோடு அமிர்தாக பழகிறான். ஆக அப்பேற்பட்ட திருவடி அது கிமப்பி என்றார். கிமப்பிங்கிறதுனால அனுலட்சணியும் இத்தகையது என்று திருவடியினுடைய குணத்தையோ திருவடியினுடைய ஐஸ்வர்யத்தையோ இத்தகையது என்றாலே நம்மால அறுதியிட்டு கூற முடியாது. அப்பேற்பட்ட திருவடி எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா லீலா அரவிந்தம் விநியோகிக்கிறான். அத மாதிரி அதனால அவனுக்கு திருவிடி வேண்டியிருந்தா அவங்களோட மாதத்தியாக செய்ய முடியும். எத்தபடி நீ செய்யறாங்க. ஆக பகவான் பெருமானுடைய வாழ்க்கையானது என்ன பாதுகைக்கு எப்பெருமானுடைய திருவடி பரவசமாக அவன் இந்த மனக்காக இருக்கிறது. அதனால உயர்த்த வேண்டும். அதனால கண்ணனையே அடைக்கூடிய பாட்டியாக பிராச்சீன பக்தியா எனக்கு நாய்க்காக நீ சங்கராதனுக்கு விளங்குகிறார் என்று பார்க்கிறார் என்று அகிலாந்த புறவாரேஷு அநேகவாரம் பதாவனி ஸ்வைரம் அனுபவதி ரங்கநாதா விஹார விக்ராந்தி சகஜரீம் பவதீம். ஸ்லோகம் 760. அகிலாந்த புறவாரேஷு அநேகவாரம் பதாவனி ஸ்வைரம் அனுபவதி ரங்கநாதா விஹார விக்ராந்தி சகஜரீம் பவதீம். பாதுகாதேவி நீ ரங்கநாதனுக்கு எப்படி இருக்க தெரியுமா, தோழியாக இருக்க. எப்படி விகார விக்ராந்தி சகஜரீம் அப்படின்னா விகாரம்னா உல்லாசமாக சஞ்சாரம் பண்றது, சரிங்களா. விக்ராந்தின்னா
அந்தந்த காரியங்களுக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போறோம். கண்ணன் தூர் போனான், அது மாதிரி காரியங்கள் எல்லாம் கூடவே நீயும் போகிறாய். ஆகையினால விகார விக்ராந்தி சகஜரியும் எம்பெருமான் விளையாடும் காலத்திலையும் எம்பெருமான் சில காரியங்களுக்காக சொல்லுகின்ற காலத்திலையும் எப்பொழுதும் சகஜரி கூடவே சொல்லுகிறார். அவர் ரங்கநாதனுக்கு தோழியாக நீ இருக்கிறாய். அதனால் ரங்கநாதக சுயரம் அனுபவதி, உன்னை இட்டப்படி அனுபவிக்கிறானவன். உனக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டமனாக்க, அகிலாந்த புறவாரேஷு அநேக வாரம் பதாவனே ஸ்வைரம். பிற நாயகிகளுக்கும் உனக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு தெரியுதா. பிற நாயகிகளோட எம்பெருமான் அனுபவிக்கின்ற காலத்துல ஒரு நாளைக்கு மகாலட்சுமியினுடைய அந்தப்புறத்துக்கு போவான், ஒரு நாளைக்கு பூதேவியினுடைய அந்தப்புறத்துக்கு போவான், ஒரு நாள் லீலாதேவியினுடைய அந்தப்புறத்துக்கு போவான், பிற நாட்களிலே மற்ற தேவிகளுடைய அந்தப்புறத்துக்கெல்லாம் போவான். ஆக அந்தந்த அந்தப்புறத்திற்கு செல்லும் காலத்துல அந்தந்த அந்தப்புறத்துல பிறர் யாரும் இருக்க மாட்டார்கள். பிராட்டியினுடைய அந்தப்புறத்துல பிராட்டி தான் இருப்பான், வேற ஒருத்தரும் கூட இருக்க முடியாது. ஆக யாரோட எந்த அந்தப்புறத்துக்கு எம்பெருமான் சென்று லீலாரசத்தை அனுபவித்தாலும் கூட பிறர் யாரும் பக்கத்திலே இருக்க முடியாது அங்கெல்லாம். ஆனால் நீ இருக்கிய யாருடைய மறையாயிருந்தாலும் எந்த இடத்திற்கு எம்பெருமான் சென்றாலும் கூடவே நீ இருப்பதற்கு ஒரு தகுதி உண்டு. உன்னை அப்பவும் கையாண்டுகிறான், கையோட வச்சிருக்கான் எம்பெருமான். அந்தந்த முறைப்படி அந்தந்த பிராட்டிமாருடைய அந்த புறத்துக்கெல்லாம் செல்லும் காலத்திலையும் அந்த புறத்திலிருந்து திரும்பி வரும் காலத்திலையும் எப்பொழுதும் உன்னை சாத்தி கொண்டுதான் அவன் புறப்படுகிறான். ஆகினால எல்லோருடைய முறையிலையும் வாழ்கையோடு உல்லாசமாக, ஏன்னா நீ அப்படி உல்லாச நடை போட்டு ரங்கநாதனுக்கு சிங்கார புத்திய அந்த உல்லாசத்தை உண்டு பண்ணுகிறாய். நீ சிங்கார சக்திய அனுபவித்துக் கொண்டே போகிறான் ரங்கநாதன் உன்னால. அதனால நீ எல்லோரிடத்திலும் எல்லா சமயத்திலும் எப்பொழுதும் நீ உல்லாசமாக இருக்க முடியாத எம்பெருமானை பண்ணுகின்றாய். ஆக ஒருத்தி போவதற்கு மற்றொருத்தி தடையாக இருக்கலாம். ஆக அதாவது ஸ்ரீதேவியோ பூதேவியோ நீலாதேவியோ இந்த தினம் அந்த அந்த படத்துக்கு போவான்னா அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு தடை பண்ணலாம், அது முடியும். ஆனால் பிராட்டி நீ பாதுகா தேவி இருக்கியே, உன்னோடு ரங்கநாதன் இருக்கிறது யாரும் தடை பண்ண முடியும் புரியுதா. அப்படி தடையற்ற அனுபவம் ரங்கநாதனோட உனக்கு என்று இந்த ஸ்லோகத்துல பிராட்டிக்கு பிராட்டியான பாதுகா தேவிக்கு எம்பெருமான் மிக மிக நிறைந்தவன், தோழி போட்டு இருப்பவன், எப்பொழுதும் அதனாலே உல்லாசமான ரசத்தை அனுபவிப்பவன், மிக பிரியமானவன் பாதுகா தேவிக்கு என்று இந்த ஸ்லோகத்திலே விசாரிக்கின்றபடி. ஆக இதுவரையிலும் 10 ஸ்லோகத்தினால பாதுகா தேவியினுடைய சிங்காரத்தை வர்ணித்தார்கள். சாதாரணமாக ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இப்படி இருப்பவர்களோட பாதுகாரத்தை வர்ணிக்க சொன்னா அழகாரத்தான் வரைக்கும் வர்ணிக்கலாம். ஆனால் பாதுகா தேவியோடு சிங்காரசத்தை வர்ணிக்கிறது மிக கடினமானது அல்லவா. ஆக பாதுகா தேவியும் ஒரு நாயகியாக ஆக்கி அவளோடு சிங்காரசத்தை எப்படி எப்பெருமான் அனுபவிக்கிறான் என்று அழகா எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் தேசியனுக்கே உரியது. ஆக இத்துடன் சிங்கார பத்ததி முடிகிறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.